ஆன்மீக தகவல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் இன்றைக்கி நோட்டு புஸ்தகம் எடுத்து வச்சு, சார் உங்களோட விஷயங்களை நான் ரொம்ப அழகாக நோட் பண்ணிட்டு வரேன் சார், தினம் தினம் பயன்பட்டு இருக்கேன், எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. இன்னொருத்தங்க கேட்டாங்க, நிறையா லக்ஷ்மி பூஜை நீங்கள் சொல்லியிருக்கேன், இந்த பூஜை பண்ணணும்னு ஆசை, டக்குன்னு நீங்கள் இன்னொன்று சொல்லும்போது அதை பண்ணணும் ஆசை, இப்படி நாலு பூஜைகளும் பண்ணணும் ஆசை, எப்படி சார் ஒன்று பூஜை பண்ணிவிட்டு இன்னும் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு தாய் நாளுக்கு தனக்கு நாலு குழந்தைகள் இருந்தால் நாலு குழந்தைகளும் சரிசமமாக பார்த்து வளர்க்குறது வழக்கம், அவளுக்கு அது பெரிய துன்பமாக தெரியாது. அப்போதைக்கு கோபம் வரும், கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவா, அப்புறம் பார்த்துட்டேன்னா திருப்பி அந்த குழந்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சின்னு இருப்பான். அந்த மாதிரி தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம், உங்களுக்கு நாலு பூஜையை எடுத்துட்டாலும் நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணலைன்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி நிறைய ஜபம் தபம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் வேண்ட ஒரு வேண்டுதல், அதற்காக ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மந்திரம் வந்து சீக்கிரமாக எனக்கு பலன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சூக்ஷம முறையில் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லுவான். அதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஜபம் தபம் பலன் தரக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம். நம்ம வீட்டில் துளசி செடி வச்சுருப்போம். இந்த துளசி செடி பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் கிழக்கோ வடக்க பார்த்து உட்காந்து ஜபம் பண்ணலைன்னா அந்த ஜபத்துக்கு சித்தி அதிகம். நிச்சயமாக அந்த ஜபம் சீக்கிரமாக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த புல் வெளின்னு சொல்லுவோம், அதில் ஒரு தர்பாசனத்தை போட்டு, புல் மேலே தர்பாசனத்தை போட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது நதி, அதாவது தண்ணி. அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த தண்ணியில் கால் ஓட்டுண்டு, அல்லது தண்ணி பக்கத்தில், அதாவது கங்கையோ யமுனையோ, அது பக்கத்தில் நம்ம வீட்டில் கிணறு இருந்தது, நம்ம வீட்டில் வந்து நீர் இடம் நிறையா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மூணு. அடுத்தது சுவாமி மடத்தில் நம்ம பூஜை பண்ணக்கூடிய மனம், நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம், இந்த பூஜை பண்ணுற இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுறது, கிழக்கு அல்லது வடக்க பார்த்து உட்காந்து ஜபம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நாலு. அடுத்தது தீபம், தீபத்தை பக்கத்தில் வச்சுட்டு ஜபம் பண்ணுறது, ஒரு குத்து விளக்கு ஒன்று ஏற்றிருந்து அது பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அஞ்சு. குலதெய்வ படத்தை வச்சு ஜபம் பண்ணுறது, குலதெய்வத்தினுடைய படத்தை வைத்து ஜபம் பண்ணுறதன் மூலமாக, அதாவது மந்திரம் சொல்கிறதன் மூலமாக இல்லை தியானம் பண்ணுறதன் மூலமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆறு. அடுத்தது கோயில், இந்த கோயில்களில் உட்காந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கோயில் கோபுரத்துலேயோ இல்லை கொடிமரத்துக்கிட்டேயோ உட்காந்து ஜபம் பண்ணுறது விண்ணதமான பலன்களை கொடுக்கும். ஏழு. அடுத்தது எட்டாவது விஷயம், சித்தருடைய ஜீவ சமாதி. இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுறது, அதே சமயத்தில் ஜபம் பண்ணிக்கிறது சீக்கிரமாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எட்டு. அடுத்தது பார்த்துட்டோம்னா அக்னி, அதாவது ஹோமங்கள் பக்கத்தில், இந்த ஹோமங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து தியானங்கள் பண்ணுறது, வேண்டுதல் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்பது. இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம வந்து தியானங்களும் ஜபங்கள் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். தியானத்துக்கும் ஜபத்துக்கும் நிறைய பலன் உண்டு. அப்படி தியானத்தையும் ஜபத்தையும் நம்மளுக்குள்ளே ஈர்த்துக்கணும், அந்த சக்தி நம்மளுக்குள்ளே இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாள். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், அது பத்தாக வரணும், உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், அது அவளுக்கு ஒரு பெரிய ஞான ஒளியாக இருக்கணும், உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கணும், அப்போ சரஸ்வதியோட கடாட்சம் உங்களுக்கு வேணும் இல்லையா. அடுத்தது நீங்கள் அவங்களுக்கு முடியல, நீங்கள் நின்று உபகரணம் பண்ணணும், அந்த இடத்துல சக்தி வரணும். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை என்ன சார் இது புதுசாக சொல்கிறேன், அப்போ நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜபம் தபம் பண்ணணும்.